இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோதி ஷர்ட்ஸ். தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆய்வில் ஈடுபட்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு. உலகம் பல்வேறு மாற்றங்களை கண்டாலும் திமுகவின் வாரிசு அரசியல் மட்டும் மாறவே இல்லை. எக்ஸ் தளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கிண்டல். ஜார்க்கண்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமைய வேண்டும் என்பதே மக்களின் விருப்பம். சாதியால் மக்களை பிளவுபடுத்த காங்கிரஸ் முயற்சிப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் வாக்குறுதிகளை வெளியிட்டார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மகளிருக்கான மாதாந்திர நிதியுதவி 1500 ரூபாயிலிருந்து 2100 ரூபாயாக உயர்த்தப்படும் என அறிவிப்பு. மகாராஷ்டிர தேர்தலை முன்னிட்டு மகா விகாஸ் அகாதி கூட்டணியின் தேர்தல் அறிக்கை வெளியீடு. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் கூட்டாக வெளியிட்டனர். திமுக அரசின் திட்டங்களில் மக்களுக்கு பயன்படாத திட்டம் எது? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. அதிமுக கள ஆய்வுக்குழுவுடன் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை. 2026 தேர்தலை மையமாக வைத்து ஆலோசனை நடத்தப்படும் என தகவல். இருநூறு தொகுதிகளில் வென்றிடுவோம் என சொல்லி மக்களை திமுக மூளைச்சலவை செய்வதாக பிரேமலதா விமர்சனம். சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் மழைநீர் தேங்குவதாக குற்றச்சாட்டு. ஆட்சி பலம், அதிகார பலம், பண பலத்தை வைத்துக் கொண்டு அடுத்து வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலிலுமே 200 தொகுதிகளையும் வென்றெடுப்போம் என்பது சொல்லி சொல்லி மக்களை மூளைச்சலவை செய்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்றேன், அவங்களுக்கு எந்த அளவு கான்ஃபிடென்ட் இருக்கிறதோ அதே அளவு அதற்கு மேலே எங்களுக்கும் கான்ஃபிடென்ட் இருக்கு. உறுதியாக 200 தொகுதி இல்லை, 234 தொகுதிகளையும் எங்கள் கூட்டணி வென்று எடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபல நடிகர் டெல்லி கணேஷ் சென்னையில் உடல்நலக் குறைவால் காலமானார். பல்வேறு திரை பிரபலங்களும் ரசிகர்களும் நேரில் அஞ்சலி. நம்ம போகும்போது நமக்கே ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம் இருக்கும். அப்படி ஒரு சில பேர்களில் டெல்லி கணேஷ், டெல்லி கணேஷ் செட்ல இருந்தார் சொன்னார், அங்க கலகலப்பு குறைச்சலே கிடையாது. முத்தமிழ் அறிஞர் கலைஞர்களால் பெரிதும் பாராட்டு பெற்றவர். ஒரு இயற்கையான ஒரு நடிப்பு திறமையில் அவர் மக்களை அள வச்சிருவார். புன்னகை மன்னனில் அவர் வயசுக்கு பக்கத்தில் தான் இருப்பார். ஆனால் கமல் சாருக்கு அப்பாவா அவர் நடித்ததுலேருந்து. ஆனால் இருந்தாலும் வந்து நானும் டெல்லி சாரும் ஒரு அவுட்டோர் போனோம்னா ரெண்டு பேரும் ஒரே காரில் ஏறிட்டு அஸ்டன்சி எல்லாம் பின்னாடி காரில் வர சொல்லிட்டு ஒன்றா போவோம். அந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட அரட்டி அடிக்கிறது ஒரு ஜாலியான விஷயம். ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவர். திடீர்னு போனது வந்து மிகவும் வருந்தத்தக்க விஷயம். டெல்லி கணேஷ் மறைவு செய்தி அறிந்து மனம் வருந்துகிறேன். எக்ஸ் தளத்தில் நடிகர் ரஜினிகாந்த் பதிவு. நடிகர் டெல்லி கணேஷ் மறைவிற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இரங்கல். மிக அருமையான நடிப்பை வெளிப்படுத்தி உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்களின் அன்பை பெற்றவர் டெல்லி கணேஷ் என புகழாரம். ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட விவகாரம். பாம்பன் பாலத்தில் நாளை மறுதினம் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என மீனவர்கள் அறிவிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். 6 மணி நேரமாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம்.
சேலம் அம்மாப்பேட்டை குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற திருமஞ்சனம் விழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். வார விடுமுறை நாளையொட்டி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கண்ணாடி மாளிகையில் பூத்து குலுங்கும் மலர்களை கண்டு ரசித்தவாறு செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. திருப்பூரில் மாநகராட்சி அதிகாரிகளை தரக்குறைவாக பேசிய திமுக கவுன்சிலரின் கணவர் சாலை பணிகளை தன்னிடம் தகவல் தெரிவிக்காமல் தொடங்கியதாக கூறி அடாவடி. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் அளித்த மனு குப்பையில் வீசப்பட்ட அதிர்ச்சி சம்பவம். அலட்சிய போக்குடன் செயல்பட்ட அதிகாரியை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தூத்துக்குடி வழியாக இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகள் பறிமுதல். ரோந்து பணியில் ஈடுபட்ட கியூ பிரிவு போலீசார் நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை. மறைந்திருந்து தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை தேடும் பணியில் இராணுவத்தினர் தீவிரம். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் உணவு விடுதியில் கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்து. கட்டடங்கள் தரைமட்டமான நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோ டி ஷர்ட்ஸ்.